பஞ்சா பையோட எங்கேயா கிளம்பிட்டா? அதே மெட்ராஸுக்கு என் பொண்ணு வீட்டுக்கு போறேன் தீபாவளிக்கு. தனியா போறா? இல்லப்பா, எதனா வழி தெரியாத ஊரு, கூட ஏதாவது எழுச்சாமையை கூட்டு போன. நீ வரியா? இல்ல சரி, வே உன்ன மாதிரி வேற எவனா எழுச்சாமைய வரவங்கள போயிருவா, வரட்டேன், அவனை கூட்டு போறேன். ஓகே. என்ன ராசியா சொன்ன? எவனா ஒரு இழுச்சவாய கிடைச்சா கூட்டு போலான்னு சிரிச்ச முகமா இருப்பல்ல, அததான் தம்பி அப்படி தப்பா சொல்றான். சொல்லல. சரி மாப்பிள, இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்க வெளியே போற? உள்ளூருக்குள்ளேயே ஒரு ஆளும் இல்ல பேரும் இல்ல, இல்ல வெளியூர்ல போய் என்ன பண்ண போறேன் ராசையா? மாப்பிள, உனக்கு நான் இருக்கேன்டா. ராசையா நீ வாயா, நம்ம மெட்ராஸ்ல நம்ம பொண்ணு வீட்டுக்கு போய் அங்க தீபாவளி கொண்டாடுவோம், வா. சரி முத்தையா. என் பொண்ணு எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அதுவும் முத்தைய மாமா எப்படி இருக்காரு, முத்தைய மாமா எப்படி இருக்காருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் மாப்பிள. அசக்கார புள்ளடா. என் பொண்ணை கூப்பிடுறேன், நீ என்ன பண்ற அப்படி ஒளிஞ்சுக்க, அவளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுப்போம். சென்னைக்கு என்னப்பா சொல்லாம குழம்ப வீட்டுக்கு வந்துட்டீங்க? சொல்லிட்டு வந்தாதான் நீ வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிருக்கிய, அதனாலதான். சரி வந்ததே வந்துட்டீங்க, வாங்க. இருமா, உனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போறேன். நீங்க வந்ததே பெரிய அதிர்ச்சி தான். இரு, அதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு, பாக்குறியா? மாப்பிள வா வா. நல்ல வேலை ரெண்டு நாளா சாக்கடை அடைப்படுக்க ஆள் இல்ல. ஏமா மாப்பிள்ளைய தெரியல? தெரியுது. யாரும் தப்பா தெரியல. முத்தையா மாமா? முத்தையா, முத்தையா மாமா கூட்டு, முத்தையா ஒரு மாமா கூட்டு. அது அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி என்ன பண்ணி பழகிட்டான். மாப்பிள்ளை உட்காரு. மாப்பிள்ளை ஜமா, மாப்பிள்ளை எங்க உள்ள இருக்காருப்பா? மாப்பிள்ளைய கூப்பிடுவோம், ஒரு வார்த்தை பாத்துருவா. என்னங்க ஜமா, ஆளுதான் சௌந்தர்யம் மாதிரி ஆயிட்டேன்னா, வாய்ஸும் சௌந்தர்யம் மாதிரி ஆயிட்டேன். அமைஞ்ச நேரத்துல சிலுமிசம் காதுல போய் என்ன கேட்ட? காது கேக்குதான்னு கேட்டேன். நீ விடு மாப்பிள. ஏண்டா எப்படிடா பண்ணி? தெரியாம பண்ணிட்டேன் மாப்பிள. ஆமா, எனக்கு தெரியாம தனியா போய் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட பேசாதடா, அப்புறம் பாத்தியாடி. நான் பாக்கலையாப்பா, மனவரையில இருந்தேன். மாப்பிள, நீங்க தீபாவளி சந்தோஷமா இருப்பீங்க. நாங்க அப்படியே மெட்ராஸ சுத்தி பார்த்துட்டு ஸ்வீட்டு காரம் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மெட்ராஸ மட்டும்தான் சுத்தி பார்த்து. அதான் வேணாம், ஸ்வீட்டு காரத்தை வாங்கி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரி வா போலாம். இதுதான் மாப்பிள கூவம் ஆறு. கூவம் ஆறு என்ற வெறும் சாக்கடையா ஓடுது. தண்ணி தான் ஓடல, அதான் சாக்கடையா ஓட்டு பேர் ஓட விட்டுருக்காங்க. சரி, நம்ம ஊர் காவிரில மட்டும் என்ன ஓடுது? லாரி ஓடுதுல்ல. இதுவும் சாக்கடை ஓடலாம், லாரி தான் ஓடும். மாப்பிள வீட்டுக்காரத்தை வாங்கிட்டு சீக்கிரம் போயிடுவோம், சீக்கிரம் போகணும். ஏன்னா பிச்சைக்கார போய் வீட்டுல பூந்துருவேன். மம்மி டாடி. அடடே சின்ன மாப்பிள, மாப்பிள இங்க ஓடியா? பாத்தியா, நம்ம சின்ன மாப்பிள வந்திருக்காப்ல ஃபாரின்ல. மாப்பிள தம்பி யாரோ பிச்சைக்கார மாதிரி இருக்கடா.
யாரை பார்த்து பிச்சைக்காரன்ற? யாரை பார்த்து பிச்சைக்காரன்ற? ஏ மாப்பிள்ளையோட தம்பி மாப்பிள. டேய் பாறா, பணி எல்லாம் கிழிச்சு போட்டு வந்திருக்க பிச்சைக்காரன்டா. டேய் இங்க பேண்ட் கிழிச்சு போடுவாங்க, அங்க சட்டையை கிழிச்சு போடுவாங்க, அதான் பேசி பாருங்கடா. மாப்ள நீங்க வாங்க மாப்ள. அது வந்து வேணாம்டா. வாங்க மாப்ள. முத்தையா சொல்றே கேளு. வேணாம். என்ன வேணாம்? மாப்ள வந்தா பிரச்சனை ஆகும்டா ராசையா. டேய் மாப்பிள்ளையோட தம்பி வந்தா எப்படி பிரச்சனை ஆகும் மாப்பிள? அவன் இந்த காஸ்டியூம் பார்த்து தான் கன்ஃபியூஸ் ஆகுறான். நீங்க இந்த புது சட்டையை போட்டு பிச்சைக்காரன் மாப்பிள சட்டடா. டேய் அல்ல செம்மறியாரு மாதிரி மண்டையை வச்சு நீ பிச்சைக்காரன். மாப்பிள வந்திருக்காரு, சாப்பாடு போட சொல்றா. அறிவில்ல உனக்கு. மாப்பிள நீயே ஒரு தம்பி முட்டை வச்சது போதுமா? என்னமா என்ன என்னப்பா முட்டை மாறிங்கிட்டு போச்சு? அதான் தேடு முட்டை முட்டை மாப்பிள்ள முட்டை முட்டை என்ன முட்டை? எங்க வந்து நான் பிச்சை ஒரு வடைய கூட பிடிக்க எதையா பண்ண போறேன். அக்கா யாருக்கா இவன்? அவர் தான் போய் வீட்டுக்காரு. வீட்டுக்காரா? ஒரு பிச்சைக்காரனுக்கு அக்கான்றான். ஏ மாமா உனக்கு ஏதாச்சும் இருக்கா? மாப்பிள எனக்கு ஃபுல்லா இருக்கான்றதே நீ சொல்லிதான் மாப்பிள தெரியுது. அப்ப இவன் யாரு? இவன் மாப்பிள எனக்கு இன்னமும் இவன் மேலதான் தந்தே பாருப்பான். டேய் ஊருக்குள்ள என் பேர் சொல்லி கடந்தா வாங்கல, என் பேர் சொல்லி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சியடா. உண்மையே சொல்றா, அது உன் பையன் தானே? என் பையன் இல்லையா? ஏய் பிச்சைக்காரன். அப்பா எதுக்குப்பா சண்டை போட்டுட்டு உங்க அப்பா? இல்லப்பா ஏன்பா சண்டை போறீங்க? நம்பா உண்மையே சொல், என்ன ஏமாத்திட்டல போடு. டேய் வேணாம் நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம். ஓகே மாப்பிள்ளை.